அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாரியராஜன் பேசுறேன். பத்தாப்பு கணிதம் பாடம் 2 பயிற்சி 2.7. ஏற்கனவே நாம் 7 கணக்குகள் பார்த்தாகி விட்டோம். தற்பொழுது 8 கணக்கை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கணக்கை பார்ப்போம். ஏக்கமா பிகமா சி என்பன ஒரு கூட்டுத்தர வரிசையில் அமையும் எனில், 3 பவர் A, 3 பவர் B, 3 பவர் C என்பன ஒரு பெருக்குத்தர வரிசையில் அமையும் என காட்டுக. நிறைய பேர் இங்கிலீஷ் மட்டும்னு சொல்ல சொல்றாங்க. அவங்களுக்காக இஃப் A, B அண்ட் சி ஆர் இன் ஏபி, தென் ஷோ தட் 3 பவர் A, 3 பவர் B அண்ட் 3 பவர் C ஆர் இன் GP. ரொம்ப சிம்பிள் பார்த்துக்கீங்க. எழுதுங்க A, B, C ஓர் ஏபி. இங்கிலீஷில் வந்து ஏபி அண்ட் சிஆர் இன் ஏபின்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்ஃபோர் B-A = C-B = D. என்ன ப்ரூவ் பண்ணணும்? வி ஹேவ் டு ப்ரூவ் 3 பவர் A, 3 பவர் B அண்ட் 3 பவர் C ஆர் இன் GP. அதாவது 3 பவர் A, 3 பவர் B மற்றும் 3 பவர் C என்ன இருக்கணும்? ஒரு ஜிபில் இருக்குன்னு சொல்லணும். சொல்ல போகிறோம் என்ன செய்யறதுக்கு? 2வது உறுப்பு முதல் உறுப்பு போடுமா? போடுவோம். 3 பவர் B 3 பவர் A = என்ன வரும்? 3 பவர் B-A. மேசிவிங்க வகுக்கும் போது இந்த இண்டெக்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்களா, அடுக்க கழிப்பீங்கல்ல, தட் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் D. ஆல்சோ மேலும் போடுங்க. மேலும் எதை பார்க்கணும்? 3வது உறுப்பு 2வது உறுப்பு பார்க்கணும். 3 பவர் C 3 பவர் B = 3 பவர் C-B, தட் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் D. தெர்ஃபோர் 3 பவர் B 3 பவர் A = 3 பவர் B 3 பவர் A = 3 பவர் C 3 பவர் B. எனவே 3 பவர் A, 3 பவர் B, 3 பவர் C என்பன ஒரு GP. ரொம்ப ஈஸியஸ்ட் வே. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு பாருங்களேன், மெத்தட் 2 போடுங்க. இது வந்து மாரி சார் மெத்தடு, கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் பழகணும் நீங்க, அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். என்ன கொடுத்துருக்கு? A, B, C ஆர் இன் ஏபி, ஆர் இன் ஏபி. அப்போ என்ன வரும்? ட்வைஸ் ஆஃப் த மிடில் டேர்ம். நடு டேர்மை ரெண்டாவது பிரிக்கணுங்கன்னா அடுத்த 2 டேர்மை ஆட் பண்ணா, அதை கூட்டினா சரியாக வரும். பார்த்துக்கங்க, எழுதுங்க 2B = A+C, அதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பார்க்கணும்? 3A, 3B, 3C ஒரு GP-ஆன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இஃப் ஏபிசி ஆர் ஜிபி, தென் ஸ்கொயர் ஆஃப் த மிடில் டேர்ம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம். அதாவது நடு உறுப்பினுடைய வர்க்கமானது முதல் மற்றும் கடைசி உறுப்பின் பெருக்கல் பலனுக்கு சமம் பார்த்துருக்கோம்ல. அப்போ இங்கே எது நம்ம வந்து ஜிபின்னு சொல்லணும்? 3 பவர் A, 3 பவர் B, 3 பவர் C வந்து ஜிபின்னு சொல்ல போகிறோம். அப்போ நடு டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, மிடில் டேர்ம் நடு உறுப்பு ஸ்கொயர் பண்ணுங்க. 3B² ஈக்குவல் டு என்ன வரும்? 3 பவர் 2B, அது ஒன்றுன்னு போடுங்க. போடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 2. 3 பவர் A = 3 பவர் 2B. தேர்ஃபோர் இப்போ என்ன வந்துருச்சு? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதும் இது ஈக்குவலாக எழுதுங்க. 3 பவர் B 2 ஈக்குவல் டு 3 பவர் A 3 பவர் C. தேர்ஃபோர் முடிஞ்சு போச்சு. 3 பவர் A, 3 பவர் B, 3 பவர் C ஆர் இன் GP. இது வந்து ரோபோட் மெத்தடு. ஏன் ரோபோட்னு சொல்கிறேன்? ஏபி இருந்தால் காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும். B-A = C-B = D. நம்ம ஜிபின் ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன சொல்லணும்? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 3rd டேர்ம் பை 2nd டேர்ம் வரணும். அப்போ வாட் இஸ் செகண்ட் டேர்ம்? 3 பவர் B. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்? 3 பவர் டிவைட் பண்ணோம், 3 பவர் B-A வந்துச்சு. அப்படி இதையும் போட்டோம், அப்படியே முடிஞ்சு போச்சு. ஏதாவது மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.